மதுரை மாவட்டம் முசலமட்டி அருகே இருக்கக்கூடிய சக்கரப்பநாயக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்லப்பாண்டி பாண்டிச்செல்வி தம்பதி. இந்த தம்பதிக்கு ஏற்கனவே 2 வயதில் ஆண் குழந்தை உள்ள நிலையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த தம்பதிக்கு 2வதாக பெண் குழந்தையானது பிறந்துள்ளது. இந்த பிறந்த பெண் குழந்தை கடந்த மார்ச் 7ஆம் தேதி தண்ணீரில் மூழ்கி இருந்து விட்டதாக அந்த அவர்கள் வீட்டின் முன்பே மறைமுகமாக புதைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பிறந்து 7 மாதமே ஆன பெண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மறைமுகமாக புதைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக அந்த பகுதியைச் சேர்ந்த விஓ முத்துமணி அளித்த தகவலின் புகாரின் அடிப்படையில் விக்கிரமங்கலம் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணையானது மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் இந்த பெண் குழந்தை உயிரிழந்தது தொடர்பாக பெண் சிசு கொலையாக இருக்கலாம் என்ற கோணத்தில் இன்று அந்த பெண் சிசு புதைக்கப்பட்ட இடத்தில் உசலம்படி தாசில்தார் விஜயலட்சுமி மற்றும் காவல் ஆய்வாளர் கண்ணாத்தால் முன்னிலையில் உசலம்படி அரசு மருத்துவர்களான சிவகுமார் ராதாமணி தலைமையிலான மருத்துவ குழுவினர் உடலை தோண்டி எடுத்து உடற்கூறு ஆய்வு செய்து வருகின்றனர். தொடர்ச்சியாக இந்த பெண் குழந்தை உயிரிழந்து இயற்கையாக உயிர்ந்ததா இல்லது 7 மாதமே ஆன பெண் குழந்தையை பெண் சிசு கொலை செய்துள்ளனர் என்ற கோணத்தில் தொடர்ச்சியாக விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றன. உசலம்படி பகுதியில் தொடர்ச்சியாக பெண் சிசு கொலையானது அதிகரித்து வந்த அதிகமாக இருந்தால் சமீப காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்திருந்த சூழ்நிலையில் தற்போது மீண்டும் இதே போன்ற ஒரு சம்பவமானது உசலமட்டி பகுதியில் அரங்கேறியுள்ளது. உசலமட்டி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெனிஃபர்.